எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக, ஐ மீன் ஃபஸ்ட் டைம் நான் டிவியில் வந்து ஒரு சீரியல் மூலமாக இப்போ லான்ச் ஆகிருக்கேன், நீதானே எந்தன் பொன் வசந்தம். ரொம்ப நாள் வரவு பெற்றிருக்கு. ஸோ அது வந்து என்னதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா, நான் இதுக்கு முன்னாடி தமிழில் நடித்த ராமகிருஷ்ணா காதல் கோட்டை மிகப்பெரிய சக்ஸஸ், அந்த படத்தை கொடுத்த அதே டைரக்டர் அதே ப்ரொடியூசர் அவங்க கூட வந்து நான் பண்ண ராமகிருஷ்ணா ரிலீஸ் ஆன டைம், ஆக்சுவலி ரிலீஸ் ஆன 2 டேஸ்லேயே சுவாமி வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த சக்ஸஸ் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமுதே எலிஸ் சார் டைரக்ஷனில் நான் ஹீரோ ஆக்ட் பண்ணேன், ப்ரொஃபஸர் செகண்ட் ஹீரோவாக பண்ணார். தென் செவ்வேல் நான் ஹீரோ பண்ணேன், ராஜ்கிருஷ்ணன் எனக்கு அப்பா பண்ணார். ஸோ நிறைய படங்கள் நான் பண்ணி கூட அப்போ எனக்கு கிடைக்காத அந்த என்னென்ன ரீச், மக்களுடைய ரீச். இப்போ ரோஜாவனம், அதுக்கப்புறம் ரோஜா கூட்டம் பார்த்திங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு ரீச் ஆகிருந்துச்சு. பட் நான் ஹீரோ நடித்து இது வரைக்கும் ரீச் ஆகிறது வந்து எனக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த டிவி டிஜிட்டல் மூலமாக வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நீதானே இந்த பொன் வசந்தத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அப்ரிசியேஷன்ஸ், நிறைய ஃபேன்ஸ் எனக்கு இப்போ நான் பெருமையாக சொல்லக்கூடியதாக இருக்குது. அது தெலுங்கில் வந்து எனக்கு ஃபேன்ஸ் ஐ மீன் என் படங்கள் சூப்பர்ட்டதுக்கப்புறம் இருந்துச்சு, ஆனால் தமிழில் வந்து எனக்கு ஃபேன்ஸ் இருக்க சொல்கிறதுக்கு எனக்கே பெருசாகிறதுக்கு கான்ஃபிடன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு நீதானே இந்த பொன் வசந்தத்துக்கப்புறம் வந்து நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கு, அந்த அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. இந்த நம்பிக்கையில் இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஆப், அதாவது மூவிஸ் ஆப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய ரிலீஸ் ஆன படங்களை வந்து போடுவாங்க, யூடியூப்பில் போடுவாங்க, அப்புறம் ஆப்ஸ் அதுக்கு நிறைய இருக்குது. பட் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரிஜினல் ஃபிலிம்ஸ், அப்புறம் Zee5 அவங்க கொஞ்சம் ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் எப்படின்னா வந்து என்னுடைய மெயின் நோக்கமே இந்த ஆப் மூலமாக நிறைய படங்கள், இப்போ ஒரு எங்கிட்ட இப்போ ரீசெண்டாக பிரசாத் லேப்லேருந்து வந்து பேசினாங்க, சார் ஒரு 100 ஃபிலிம்ஸு கிட்டே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, முடிஞ்சால் அந்த படங்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா ரிலீஸ் பண்ணுங்கள் சார், ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் ரிலீஸ் பண்ணவே முடியாமல் அதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சொல்லப்போனால் ஒரு 1000-க்கணக்கான படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அதாவது ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாமலோ இல்லைன்னா வந்து ப்ரொடியூசருக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில பப்ளிசிட்டி அமௌண்ட் இல்லாமலோ வந்து படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ ஓகே, ஒரு இது பண்ணலான்ட்டு என்னுடைய டீம், ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் வந்து ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கேன், ஜெய் மூவி ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு ஐடி மூவி கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்னுடைய டீமுக்கு நான் சொன்னேன், நாங்கள் ஏன் ஒரு மூவி ஆப் ரெடி பண்ணக்கூடாது, அந்த ஆப் மூலமாக ஒரு ஓடிடி ஆப், அந்த ஆப் மூலமாக இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்தெந்த படங்கள் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதில் என்ன பண்ணலான்னா ஒரு பே பர் வியூ அந்த மாதிரி ஐடியாவில் பண்ணலான்னு. அது எனக்கு கிடைக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் அப்படின்னா வந்து நான் பார்த்த ரீச், நான் ஹீரோ நடித்து டேரக்ட் பண்ண ஸ்வீட் ஹார்ட் என்ற தெலுங்கு படம் ஹிந்தியில் மெய் ஹூன் தில்வாலான்னு டப்பிங் ஆகி இப்போ ஆல்ரெடி இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6 மில்லியன் வியூஸ், அதாவது 60 லேக்ஸ் பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் தமிழில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அதை வந்து எனக்கு என்னுடைய டார்கெட் வந்து ஒரு 2 லேக்ஸ், ஒரு 2 லட்சம் பேர் பார்த்தாலே நாங்கள் அந்த ஒரு படத்துக்கு வந்து 50 ரூபீஸ், புது படத்துக்கு பிராண்ட் நியூவாக தியேட்டர் இல்லாமல் டைரெக்டாக எங்கள் ஆப் ஏக்யூப் ஆப் நீ பார்த்துருப்பீங்க, ஏக்யூப் ஆப். ஸோ அந்த ஏக்யூப் மூவி ஆப்பில் ரிலீஸ் பண்ணோன்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், உலகத்தில் எந்த மூலையிலையும் வந்து நீங்கள் அதை நெட் இன்டர்நெட் ஃபேசிலிட்டி இருந்தால் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இந்த ட்ரெய்லர், நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிற படத்தோட ட்ரெய்லர் பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிற படம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக நானே வந்து ஹீரோ நடித்து டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண அடங்காத காலை என்ற ஒரு படத்தை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறோம் இந்த ஆப்பில். ஸோ இந்த ஆப்பை வந்து இப்போ 18th லான்ச் பண்ணுறோம், அண்ட் மூவி கூட நாங்கள் 18th லான்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். மேபி அது ஒரு 1 or 2 டேஸ் கொஞ்சம் லேட் ஆகலாம், ஏன்னா அந்த பேமெண்ட் கேட்வேஸ், ஏன்னா இது நிறைய இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்லேருந்து கூட பேமெண்ட் பண்ண வேண்டியதால் வந்து அந்த பேமெண்ட் கேட்வேஸ் வந்து கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கு. மோஸ்ட் ப்ராபலி படம் கூட 18th நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணுற படம் அடங்காத காலை இந்த ஏக்யூப் மூவி ஆப்பில். ஸோ அடங்காத காலை படத்தை பற்றி சொல்லணும்னா அதில் வந்து நான் டபுள் ஆக்டிங் பண்ணியிருக்கேன், ஒரு கேரக்டர் வந்து போலீஸ் ஆஃபீஸர், அது வந்து அப்பா கேரக்டரு, இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பையன். ஸோ அப்பா கேரக்டர் எப்படின்னா அந்த போலீஸ் என்ற அந்த பவரை வச்சு நிறைய தப்புகள்லாம் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த பையன் எப்படி அப்பா போலையா இல்லையான்றதான் படத்தில் கதை. பட் இதே மாதிரி ஹீரோயினுக்கும் இருக்கும், ஹீரோயினோட அம்மா வந்து சரியான கேரக்டர் இல்லை, நல்ல கேரக்டர் இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் ஹீரோயினோட அம்மாவை ஹீரோட அப்பா வந்து கொலை பண்ணியிருப்பார். ஸோ அந்த பொண்ணு எப்படி தன்னோட லைஃப்பில் வந்து வாழ்க்கையை கொண்டு போக போகுது. ஸோ இந்த இதை வந்து பேஸாக வச்சு, அப்புறம் மெயின் பாயிண்ட் என்ன சொல்ல ஃபீல் பண்ணிக்கோன்னா
கதையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடங்காத கலையில் மெயினாக என்ன இருக்குமுன்னா இந்த அழகு, அழகுக்காக வந்து மயங்கி என்னன்றது தான். ஸோ அதால் வந்து காதலுக்கு வந்து அழகு முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம்ன்றதை வந்து பேஸ் பண்ணி பண்ண ஸ்கிரிப்ட் அடங்காத காலை. இந்த பாயிண்ட், இந்த மூலக்கதையை, இந்த தாட்டை எனக்கு கொடுத்தது தளபதி அக்கா. இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுங்களா, வந்து நான் இவரோட படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். இந்த கதை மூலக்கதையை வச்சுட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டேன், அவங்கெல்லாம் கேட்டாங்க என்கிட்ட அந்த கதையை. எனக்கு கொடுக்க இந்த பிள்ளை இவனோட நடிப்பை பார்த்துட்டு இந்த படத்துக்கு இவர் நடித்தா தான் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியும், கதையும் சுவையோட டாப்பில் வரன்ற ஒரே காரணத்துக்காக தான் கொடுத்தேன். அப்புறம் இன்னொன்று, இவர்கிட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இவர் ஒரு கதாச டைரக்டரு, பொருள் ப்ரொடியூசரு, ஒரு கதாநாயகன், எல்லாம் இத்தனை திறமையும் இருந்து மற்றவங்களுக்கு சக ஆர்டிஸ்ட்டுக்கு பயங்கரமான ஒரு மரியாதை கொடுப்பார். ஐயோ அவங்க வந்து நம்ம ப்ரொடியூசரு, நம்ம கதாநாயகன், நம்ம இது வச்சு அந்த திமுறுத்தனாட்டெலாம் கிடையாது. நான் எவ்வளோ கருப்பாக இருக்கேன்னு தெரியுங்களா, அதே மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ரூடாகவும் பேசினேன். அதுக்கெல்லாம் நம்ம மரியாதை, எங்கிட்ட ரொம்ப மரியாதை, பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து வாழ்கிற ஒரு ஜீவன். அதனால் இவர் படம் நடித்தாக படமும் ஓடும், படம் சுவைப்படம் இருக்குன்றதுக்காக தான் இவர்கிட்ட எடுத்து வந்து கொடுத்தேன். கதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, படமாக எடுத்தாங்க, படம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு, ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லா ஓடன்ற நம்பிக்கை இருக்காரு. ஸோ இதுதான், ஸோ இந்த ஆப் பற்றி நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆப்பில் இருக்க பெனிஃபிட் நான் சொன்ன ஆசைப்பட்றேன் நிறைய பேருக்கு. இப்போ நிறைய பேர் எப்படின்னா தியேட்டர் ரிலீஸ் பண்ண ஆசைப்பட்றாங்க, பட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நானாக ஆகட்டும் ரிலீஸ் பண்ணேன். இப்போ நான் ரிலீஸ் பண்ண சென்னை டு பேங்காக், இப்போ சென்னை டு பேங்காக் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணோம். ஸோ யோகி பாபு வந்து ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு காமெடி ஆக்டரு, அவரை வச்சு அதில் வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணார். அவர் கூட சப்போர்ட்டுக்கு பவர் ஸ்டார், பொன்னம்பலம் சார், கும்கி அஸ்வின், சாம்ஸ் எல்லோருமே இருந்தாங்க. ஒரு கலர்ஃபுல்லான படம். பட் நான் பர்சனலி நான் பார்த்தேன், அதே டைம் இந்த படத்தை ரிலீஸ் ஆன மற்ற படங்கள்லாம் போய் பார்த்தேன் மல்டிப்ளெக்ஸில். இந்த படம் கூட ஒரு 15 தியேட்டர் சிட்டியில் மட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு படம். ஸோ அந்த டைம் அந்த ரிப்போர்ட் போய் பார்க்கும்போது, கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்க்கும்போது, நிறைய படங்களுக்கு தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, 15, 20, 30 இதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சென்னை பேங்காக் ஒரு 60 பேர் பார்த்தாங்க ஒரு வாட்டி நான் பார்க்கும்போது அக்கௌண்ட்டில். ஆனால் இதை விட ஆர்டிஸ்ட் வேல்யூ என்ன விட, இப்போ ஒரு நல்ல சேட்டலைட் பிஸ்னஸ் இருக்கிற ஹீரோ ஆகட்டும், அவங்க படமே பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரொம்ப கம்மியாக 15-20 தடவை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படி போய் தேவையில்லாமல் நம்ம தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஒரு இன்கமுமே இல்லாமல் சும்மா ஒரு பந்தாவுக்கா படத்தை வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண அவசியமே இல்லை. இப்போ ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. ஃபாரின் கரன்சி பார்த்திங்கன்னா இட்ஸ் டிஜிட்டல் டிவி, இட்ஸ் எ பிக் திங். ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்கும் மக்களுக்கு கூட, ஏன்னா மக்கள் வந்து தியேட்டருக்கு போகிறோன்னா ஒரு ஒரு பண்டிகை டைமோ அந்த மாதிரி டைப்போ ஆசைப்படுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் போக ஆசைப்படுவாங்க, இல்லை வீக்லி ஒன்ஸ் போக ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த வீக்லி ஒன்ஸ் அவங்க படம் பார்க்குறப்ப வந்து ஒரு படத்தை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் அதில் வந்து யார் டாப்பில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டோ அவங்க படத்தை போய் பார்ப்பாங்க. ஸோ மற்றவங்க வந்து எவ்வளோ தான் டேலண்ட் இருந்தாலும், ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தாலும், அந்த படத்தை வந்து அவங்க வந்து போய் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்காது, பணமும் வந்து கஷ்டம். ஏன்னா ஒரு தியேட்டரில் போய் ஒரு படத்தை பார்க்கணுன்னா ஒரு படத்துக்கு ஆவரேஜாக, அதாவது நார்மல் தியேட்டரில் 100 ருபீஸ், மல்டிப்ளெக்ஸில் வந்து 150, 150 போகுது. ஸோ ஆவரேஜாக ஒரு 100, 120 ருபீஸ் ஒரு டிக்கெட்டுக்குன்னா, ஒரு குடும்பம் போய் தியேட்டரில் படத்தை பார்க்கணுன்னா மினிமம் 500 ருபீஸ் தேவை. ஒரு ஒரு ரெண்டு ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை பார்த்தா அவ்வளோ ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய செலவு உங்களுக்கு தெரியும், தியேட்டருக்கு போனால் என்னென்ன செலவு இருக்குன்னு. ஸோ அவங்க போய் அங்கே போய் வந்து சான்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்போஸ் நாங்கள் இருக்க படம் கூட பெருசாக இருக்கும் சொல்லலை. இப்போ சென்னை டு பேங்காக் வந்து நான் ஒன்றும் பெரிய சூப்பர் படம் சொல்ல, அது ஒரு டைம் பாஸுக்கு கற்ற படம். டு பி ஃப்ரேங்க், அந்த மேக்கிங் கூட வந்து அவர் பாவம் டைரக்டருக்கு வந்து அந்த டைம் வந்து பட்ஜெட் இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் வந்து மேக்கிங் கூட கம்ப்ரமைஸ் ஆகிட்டுருந்துச்சு. பேங்காக்கில் ஷூட் பண்ணப்போலாம் வந்து அவர் இங்கேயெல்லாம் ரெட்டில் வச்சு யூஸ் பண்ணிட்டு அங்கே வந்து ஷூட் பண்ணும்போது கெனம் ஃபைலாக ஷூட் பண்ணார், ஏன்னா பெர்மிஷன் கிடைக்கல. ஸோ மேக்கிங்கில் எப்படி தான் இருந்தால் கூட இதே படத்தை வந்து இப்போ சப்போஸ் எங்கள் ஏக்யூப் ஆப்பில் வந்து மக்கள் பார்க்கும்போது அவன் ஒன்லி 50 ருபீஸ் தான் பே பண்ண போகிறான். ஸோ 50 ருபீஸ் பே பண்ணிவிட்டு அவன் பார்ப்பான், பார்த்துட்டு வந்து என்ன பண்ணால் ஓகே சப்போஸ் போர் அடிச்சு நின்றுட்டு அப்புறம் பார்க்கலாம், இல்லைனா ஓகே 50 ருபீஸ் தானே அந்த மைண்ட் செட் வந்து ஓகே 50 ருபீஸ்க்கு இந்த படம் வருதுன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் ஃபேமிலியில் இன்னொருத்தர் பார்க்கலாம். ஸோ ஒரு 2 டேஸுக்கு நாங்கள் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு ஆள் டவுன்லோட் பண்ணாங்கன்னா அவங்க இதில் அவங்க டவுன்லோட் பண்ண ஃபெசிலிட்டி கிடைக்காது, ஓப்பன் பண்ண பே பண்ணணும், பே பண்ணணும் மூவி ஆப்பில் வந்து. இப்போ சப்போஸ் அவங்க வந்து இப்போ அடங்காத காலை படம் பார்க்கணுன்னா அந்த படத்தோட கிளிக் பண்ணி 50 ருபீஸ் பே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 டேஸ் வந்து அது வந்து நாங்கள் அலோவ் பண்ணுவோம். 2 டேஸ் வந்து எவ்வளோ பண்ணி படி பார்த்துக்கலாம், அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியெலாம் பார்க்க வைக்கலாம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு
படம் பண்ணுற சின்ன ப்ரொடியூசர்ஸுக்கு, சின்ன ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இது பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையும் நான் எதிர்பார்க்குறேன். நான் இதை வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க, எனக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஆகாஷ் நிறைய படம் இருக்குது, நாங்களும் எங்கள் படங்களை அவங்க ஆப் மூலமாக ரிலீஸ் பண்ண ஆசைப்படுற சொன்னாங்க. பட் அப்போ அவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இப்போ இந்த ஐடியா நான் வச்சுருக்கேன், பட் மற்றவங்கள வந்து எனக்கு ரிஸ்க் எடுக்க வைக்க விரும்பல, நானே பண்ணிக்கிறேன். ஸோ என் படம், என் படத்தில் நல்ல கதை உள்ள ஒரு படம் அடங்காத காலை. ஸோ அந்த அடங்காத காலையை நான் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுறேன். அதோட ரெஸ்பான்ஸை பார்ப்போம். என்னுடைய மைண்ட் செட்டில் வந்து என்ன, ஒரு 2 lakhs இப்போ உலகம் பூரா, இப்போ தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியா மட்டும் இல்லை, இலங்கை, மலேசியா, ஃபாரின் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக, ஜெர்மன், ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாண்ட், நோர்வே, கனடா, அமெரிக்கா போயிட்டே இருக்கு, உலகம் பூரா தமிழ் மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ எப்படின்னா டைம் பாஸ் தேவை அவங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு படம். ஸோ இந்த படத்தை கூட அவங்க எப்படின்னா இப்போ வெப்சீரிஸ் ரொம்ப கிளிக்காக இருக்குது. வெப்சீரிஸ் எப்படி கிளிக்காக இருக்குது, ஒரு எபிசோடாக ஒரு ஃபுல் படத்தை வந்து அவங்க ஒரு எபிசோடாக ஒரு 6 or 7 எபிசோடாக பண்ணுறாங்க. ஸோ இதை கூட வந்து எப்படின்னா நாங்கள் 2 days டைம் கொடுக்குறதால அவங்க நிப்பாடி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ என்னுடைய அபிப்பிராயப்படி என்னுடைய டார்கெட் இந்த படம் அடங்காத காலையோட பட்ஜெட் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது எனக்கு சம்பளம் இல்லாமடியா, என்ன லாபத்தை எடுத்து பண்ணுறியா, நாங்கள் இந்த அடங்காத காலை படத்தை வந்து 75 lakhs முடிச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே போனோம்னா நமக்கு கஷ்டமே. ஸோ 75 lakhs இந்த படத்தை நான் முடிச்சதால் என்னுடைய டார்கெட் ஒரு 2 lakh பேர் இந்த படத்தை 50 rupees பே பண்ணி பார்த்தாங்கன்னா 1 crore. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹிந்தி ரைட்ஸ் இருக்குது. இப்போ இதில் ரிலீஸ் பண்ணால் ஹிந்தி ரைட்ஸ் விற்க வந்து அவசியம் இல்லை. ஸோ ஹிந்தி ரைட்ஸ் விற்பேன், அதனால் நல்ல படம் தரும். ஸோ இதே மாதிரி மற்ற ப்ரொடியூசர் கூட வந்தாங்கன்னா அவங்க படம் கூட. இப்போ சப்போஸ் இந்த அடங்காத காலை இப்போ நான் 2 lakhs 2 lakh பேர் பார்க்குறது எதுக்கு சொன்னால், ஓகே ஒரு ஜெய ஆகாஷ் இப்போ என்ன, இப்போ முதல் இருந்ததை விட இப்போ இந்த நீதானே எந்த பொன் வசந்தம் வந்து எனக்கு பயங்கர ரீச் கொடுத்துருக்கு. ஸோ நிறைய பேர் இப்போ நானே வந்து கண்கூடாக பார்க்குறேன். எங்கே போனாலுமே, அதாவது சின்ன குழந்தை 6 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு அம்மா வரைக்கும் இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணி என்னை அப்ரிஷியேட் பண்ணி என்னுடைய படங்களை பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதை வந்து நான் ஒரு தியேட்டரில் போய் பார்க்காம ஒரு 50 rupees அவங்க டோட்டலாக ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் பார்ப்பாங்க எதிர்பார்க்குறேன். இந்த கதை அக்கா கொடுத்த இந்த கதை வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட் அது கிளிக் ஆச்சுன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய போகிறது சான்ஸ் இருக்குது. இப்போ இதில் இருக்க ஒரு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இப்போ தியேட்டரில் வந்து படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் அங்கே வந்து 1 day பார்ப்பாங்க, 2 days பார்ப்பாங்க, க்ரௌட் வரலனா தூக்கிடுவாங்க, மண்டே தூக்கிடுவாங்க படத்தை. இப்போ இங்கே அப்படி இல்லை. இதில் வந்து ஒரு வாட்டி அப்லோட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே இருக்கும். ஓகே, வருஷக்கணக்காக அது எங்கள் ஆப்லேயே இருக்கும். ஸோ சப்போஸ் ஒரு ரிலீஸ் பண்ணி 1 weekலேயே ஏய் அந்த அடங்காத காலை பார்த்தேன், சூப்பராக இருக்குப்பா, அந்த கதை நல்லா இருக்குது, இப்போ இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் தேவையான ஒரு மேட்டராக இருக்குது, இந்த இலீகல் அஃபேர்ஸ், இந்த கள்ளக்காதை, இந்த பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு வந்து அப்படியா இதில் நெட் சிம்பிள். இப்போ இதே ஒரு தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த தியேட்டரில் எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகலை, என்ன டைமிங் போய் பார்த்தா, இப்போ ஒரு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் போடுறது இல்லை, ஒரு சிங்கிள் தியேட்டரில் கூட வந்து 3-4 படம் போடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா போகிற டைமிங் பார்த்தா வேறு படம் ஓடிட்டு இருக்கோம். ஸோ இங்கே அப்படி இல்லை. இப்போ இதில் வந்து இந்த ஆப்பில் ரிலீஸ் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் ஓகே அவங்களுக்கு இந்த அடங்காத காலையை பார்க்கணும்னு வச்சாங்கன்னா உடனே கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏக்யூப் மூவிஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணாங்கன்னா அதில் போய் இந்த ட்ரெய்லர் பார்க்க போகிறாங்க. ஓகே சொன்ன மாதிரி ஓகே படம் நல்லா தான் இருக்குன்னா எனி டைம் பார்த்துக்கலாம், அவங்க நெச்ச நேரம் பார்த்துக்கலாம், எங்கேயும் இருந்தாலும் பார்த்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த படத்தை பார்த்துக்கலாம். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற பொதுவாக ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்க பெரிய விஷயம் இது என்னென்னா, கஷ்டப்பட்டு படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு இது அந்த ஏரியா ரிலீஸ் ஆச்சா இந்த ஏரியா ரிலீஸ் ஆச்சா டென்ஷன் இருக்குல்ல, அது பயங்கர டென்ஷன். ஸோ அதை விட இது எப்படின்னா ரிலீஸ் பண்ணால் ஓப்பனாக சொல்லலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாலுமே என் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. துணிஞ்சு சொல்லலாம், எப்படின்னா உலகம் பூரா ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அதை இதில் சொல்லலாம், உலகம் பூரா March 18th ரிலீஸ் பண்ணுறோம்னா டெஃபினட்டாக எல்லாருமே பார்க்கலாம் உலகம் பூரா. ஸோ அதான் இதில் இருக்க ஒரு பெனிஃபிட். ஸோ எல்லாருமே என்கரேஜ் பண்ணுங்கள், இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏ கியூப்ஸ் மூவி ஆப் இதெல்லாம் மெயினாக பண்ணுறது எதுக்குன்னா, ஐ லவ் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து அதாவது நான் ஒரு தமிழை தமிழாக என்ட்ரி ஆனால் எனக்கு ஆகாஷ்னு பேர் வச்சது கே பாலச்சந்திரன் சார், என்னை வந்து ஃபஸ்ட்டாக டைரக்ட் பண்ணது அஜித் சார், இன்ட்ரடியூஸ் பண்ண செல்வா சார். ஸோ அதுக்கப்புறம் நான் தெலுங்கு போய் தெலுங்கில் அங்கே நிறைய சக்ஸஸ்ஃபுல் படம் பண்ணிவிட்டு அங்கே பீக்கில் இருக்கும்போதே மறுபடியும் நான் தெலுங்கு நடித்து சூப்பர் ஹிட் படமான ஆனந்தம் படத்தை தமிழை ரீமேக் பண்ணாங்க, இனிது இனிது காதல் இனிது. அப்போ மறுபடியும் ஓடி வந்துட்டேன், தெலுங்கே வேணா சொல்லி இங்கே ஓடி வந்து தமிழே படம் பண்ணேன். அந்த டைம் தான் ராமகிருஷ்ணா, அமுது, இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணேன், எல்லாம் நல்ல படங்கள் தான், ஆனால் எதுவும் சக்ஸஸ் ஆகலை. பட் டைம் எல்லாத்துக்கும் டைம் முக்கியம். ஸோ மறுபடியும் தெலுங்கு போயிட்டேன், இருந்தாலும் மனசு கேட்காமல் தமிழன் தமிழில் பண்ணுறதுக்காக மறுபடியும் வந்து தமிழில் படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 5 படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 5 படம் பண்ணுற டைமில் ஒரு சூப்பர்
ஹீரோ கேரக்டர் ஒரு சூப்பர் ஸ்டோரியில் ஒரு சீரியல் வந்துச்சு, அதோட ஒரு மூவி ஸ்டைலில் பண்ணுறாங்க. நீங்களாம் பார்த்துருக்கீங்க தெரியாது, நீதான இன்ஃபர்மேஷன் தாருங்க, ஒரு பார்த்த எல்லாருமே ஒரு மூவி ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிம் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா இப்போ டிஜிட்டல் டிவி பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு, ஸோ மக்கள் கூட விரும்பி பார்க்கறதுனால அது எனக்கு இன்னும் நம்பிக்கை கொடுத்துச்சு. ஸோ அதனாலே நான் இந்த மூவி ஆப்பை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். தொடர்ந்து படம் பண்ணணும், இது நான் மட்டும் இல்லாமல் நான் நேசிக்கிற இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லாருமே. எவ்வளவோ ப்ரொடியூசர்ஸ் வந்து படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது நல்ல கண்டென்ட் இருக்குது, எல்லாருக்குமே கிடைக்காது. எப்படின்னா இப்போ ஒரு அருவி படம் வந்து ஒரு சின்ன படம் ஒரு நியூ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஹிட் ஆச்சுன்னா அதை பேக்கப் பண்ணது எஸ்ஆர் பிரபு. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி பேக்கப் பண்ணால் சக்ஸஸ் ஆகும். அது வந்து குறிஞ்சிப்பூ மாதிரி தான் நடக்கும், வருஷத்தில் ஒரு வாட்டியும் இல்லை, எத்தனையோ வெரி ரேர்லி நடக்குது. பட் நிறைய நல்ல படங்கள் பார்த்திங்கன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அங்கே வந்து க்ரௌட் வராமல் காணாமல் போயிருக்கு. ப்ரொடியூசர்ஸுக்கு படம் தியேட்டரில் ஒன்றா தான் சேட்டலைட்டே வாங்குறாங்க. ஸோ அப்போ ஒரு படத்தை வந்து நாங்கள் இந்த மூவி ஆப்பில் போட்டோம்னா அப்புறம் சேட்டலைட் வைக்க முடியாதுன்னு இருப்பாங்களே, அது கூட சான்ஸ் இல்லை. ஏன்னா படம் ஓடி ஜெயிச்சா தான் சேட்டலைட். இப்போ இதில் கூட வந்து மூவி ஆப்பில் ரிலீஸ் பண்ணி படம் வந்து நல்லாயிருக்கும் டாக் வந்துச்சுன்னா டெஃபினட் சேட்டலைட் ரைட்ஸ் கூட வாங்கிப்பாங்க. ஸோ யாருமே ஃபீல் பண்ண, உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக தான் நான் வந்து நாங்கள் ரெடி பண்ண அடங்காத காலை படத்தை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்களும் முன்னுக்கு வரணும், தொடர்ந்து இந்த சினிமா டெவலப் ஆகணும்னு சொல்லி அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ.